தமிழகத்தில் இன்று நடைபெறும் 14வது மெகா தடுப்பூசி முகாமில் இதுவரை இரண்டாவது டோஸ் தடுப்பூசி போட காத்திருக்கும் 94,15,147 பேர் பயன்பெற வேண்டும் என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இன்று சென்னையில் மெகா தடுப்பூசி முகாம்களை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்தார். நாடு முழுவதும் இரண்டாவது டோஸ் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 53% உள்ளதாகவும் ஆனால் தமிழகத்தில் இது 48.95% உள்ளதாகவும் விரைவில் அகில இந்திய அளவில் எட்டப்பட்டுள்ள சதவீதத்தை தமிழகம் எட்டும் என்றும் அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். தமிழகத்தில் இதுவரை முதல் டோஸ் போட்டுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 81.30% உள்ளது என்றும் இரண்டாம் கட்ட தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 48.95% உள்ளதை சுட்டிக்காட்டினார். சென்னையை பொறுத்த அளவில் 78 லட்சம் மக்கள் இருந்தாலும் 60% பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். தடுப்பூசிகளின் கையிருப்பு 95,78,890 டோஸாக உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னையை பொறுத்த அளவில் இன்று 1,600 முகாம்கள் மூலம் தடுப்பூசி போடும் பணி நடைபெறுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இன்று நடைபெறும் முகாமில் இதுவரை 9 லட்சத்திற்கும் அதிகமானவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட ஐயப்பாக்கம் ஊராட்சியில் தடுப்பூசி முகாமை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் பூஸ்டர் தடுப்பூசி போடுவதற்காக இதுவரை அறிவுறுத்தப்படவில்லை என்றார். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் என்றும் அமைச்சர் கூறினாா்.